தமிழ் பேசி தமிழில் இருந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனி அன்பான வணக்கங்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இருந்தாலும் ஒரு தாமதமான செய்தினே சொல்லலாம், ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 16ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பொறுத்திருந்து, கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, போ எல்லாம் கிளம்புன்னு சொல்கிற வடிவேல் காமெடி மாதிரி, ஜனவரி 12 தான் வந்து ரிசல்ட் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே வந்து ரொம்ப ஒரு ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வர்றதுக்கே நம்ம வந்து போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் போராடி, ஏன்னா குரூப் 4லையும் தெரியும் இம்மாத இறுதிக்குள்ளுன்னு சொல்லிட்டு, அந்த குரூப் 4யும் மார்ச் மாதம் அட்டெண்ட் பண்ணதுனால தான் குரூப் 4 ரிசல்ட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த அறிவிக்கையில் பார்க்கும்போது 12,500 போஸ்ட்னு போட்டிருக்காங்க, அதில் 10,400 போஸ்ட்டு குரூப் 4 மட்டுமே, மீதி வந்து ஒரு 2,100 அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மொத்தம் 12,500 மொத்தம் வருஷத்துக்கு வந்து 25,000 பேரை வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணோன்னா தான் கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரையாவது பண்ண முடியும். நீங்கள் சொன்ன இதில் பாதியாவது, ஆனால் இங்கே வந்து வேறு ஒரு 12,500 வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து எதுக்கு ரிசல்ட் ரிலே ஆகுது அப்படின்னா, மிக்ஜாம் புயல்லாம் சொல்கிறாங்க. மிக்ஜாம் புயல் 2 நாளில் கரையை கடந்துருச்சு, பட் டிஎன்பிசி ஆஃபீஸுக்குள்ள இன்னும் சுற்றிட்டு இருக்குது போல் தெரியல, ஓகேங்களா? ஸோ அது டிஎன்பிசி தான் பதில் சொல்லணும். என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கிற மாதிரி, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஜாம் புயல் வெள்ளம், மற்ற தேர்வு பணிகள் எனக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. எனக்கு குரூப் 4 இருக்கா இல்லை குரூப் ஒன்னா, அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரலை. இவங்க எல்லோரும் அதாவது இந்த ரிசல்ட்டை கேட்டால் அந்த ரிசல்ட்டுக்கு, மற்ற ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்கோம், மற்ற எக்ஸாம்லாம் நடத்திருக்கோம். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்லாம் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க, அது வந்து எக்ஸாம் நடத்துறதுக்குன்னு அப்போ தனியாக வந்து அமைப்பு இல்லையா, திருத்துறதுக்குன்னு தனியாக அமைப்பு இல்லையா, அப்போ ஆட்களே இல்லையா, ஓகேங்களா? சேர்மன் தான் இல்லைன்னு நினச்சோம், வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் எழுது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நிர்வாகம் வந்து சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிறத தான் இந்த அறிக்கை காட்டுது, ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்து டிசம்பர் மாதம் அப்படின்னு ஆனுவல் பிளான் சொன்னாங்க, அப்போ ஆனுவல் பிளானில் வந்து சொல்லும்போது அது அமைச்சருக்கு தெரியலையா, முதல் வாரத்தில் வரும் அடுத்த வாரத்தில் வரும்னு எப்படி வந்து பொத்தாம் பொதுவாக ஒரு அமைச்சர் வந்து ஒரு தவறான பதிலை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவும் இல்லாமல் இப்போ ஜனவரி 12, அதுக்கு ஏன் ரீசன் அப்படிங்கும்போது அப்புறம் அமைச்சர் சொன்னது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான், அவர் வந்து சொல்கிறாரு இன்னும் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ப்ளஸ் வந்து தேர்வுக்கான தேதியை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றுலேயும் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12 தேதி அறிவிச்சிருக்காங்க, பட் இந்த தேதியிலேயாவது வருமா அப்படிங்கிறதும் க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா தேர்வு பணிகள் வந்து ரொம்ப விரைவாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொன்னாங்க. பட் இதுக்கான விஷயங்கள் வந்து எப்படி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒன்றும் தெரில. கண்டிப்பாக வந்து பொங்கலாவது தீபாவளிக்கே எதிர்பார்த்தோம், ஸோ கடைசியில் பொங்கலுக்கு தான் வருமாட்டுக்கு. பொங்கலுக்கு வந்து போகி பண்டிகைக்கு முத நாள் வருது. இந்த வெள்ளிக்கிழமையாவது ஜனவரி 12 அதுக்கு முன்னதாகவே வந்து கண்டிப்பாக விட்டாங்கன்னா கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தன் இழந்த பேரை வந்து மீட்டெடுக்க முடியும். இந்த இடையில் வந்து இன்னும் குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வரல, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானை வரல. ஸோ தொடர்ந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணி தான் ஆகணும் போல். ஏன்னா இவங்களை நம்பி கடைசி வரைக்கும் மாதக்கணக்கில் வந்து மாதம் எண்டு வரைக்கும் உட்காந்துக்க முடியாது, இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ண போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிங்க. கண்டிப்பாக இதுக்கான முயற்சியும் வரும் வாரங்களில் வந்து எடுக்கப்படும், ஏன்னா இவங்க வேலை நாட்களில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ நேற்று சனிக்கிழமை அப்படிங்கிறனால ஒரு ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணனால அது கிட்டத்தட்ட 100,000 மேலே கிட்டத்தட்ட ட்வீட் வந்து போஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்குடைய ப்ரெஷர் தாங்காமல் இதை விட்டுருக்குறாங்க. பட் இதுவும் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஜனவரி 12 வரைக்கும் நம்ம காத்திருந்தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் இதில் வந்து புயல் வெள்ள பாதிப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசே வந்து 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா புயல் வெள்ள பாதிப்பு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, டிஎன்பிசி வந்து இந்த புயல் வெள்ளத்தெல்லாம் வந்து 2 நாள் தான் லீவ் விட்டாங்க, 3வது நாள் எல்லோரும் ஆஃபீஸ் வந்துட்டாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்ல முடியாது. அப்போ 8-10 மாதமாக என்ன வெள்ளத்தில் புயல்லையாக கடந்தீங்க? டிசம்பர் மாதம் ஏதோ மொதல் வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து புயலில் இருந்துச்சு, மீதி இந்த பிப்ரவரி 25 அப்புறம் வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே க்வெஸ்சன் மார்க். இப்போ நீங்கள் டிசம்பர் மாதத்தில் வந்து 1st week 2nd weekனா அது வந்து ஏதோ ரிசல்ட் ப்ராசஸ் பண்ணும்போது 1 நாள் டிலே 2 நாள் டிலே ஆகிருக்கலாம். பட் அந்த டிலேவெல்லாம் வந்து சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இந்த அறிக்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு வீணாக போன வெற்று அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன், ஓகேங்களா? எங்களுக்கு தேவை டேட்டு சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதியிலேயாவது இதை வந்து டிசம்பர் 1st சொல்லியிருக்கலாமே. இந்த அறிக்கையை வந்து ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னா, நீங்களாம் வந்து ஒரு ஐஏஎஸ் லெவலுக்கு இருக்கிற ஆஃபீஸராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து நிர்வாகத்திறமையின்மையை தான் காட்டுது. நீங்கள் இந்திய ஆட்சி பணியில் இருக்கிறீங்க, ஓகே தான், பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிர்வாகத்திறமையின்மையை தான் வந்து இது காட்டுது. அதே மாதிரி இந்த அமைச்சருக்கும் வந்து அமைச்சகத்தோடைய ஒரு ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுடைய மன உளைச்சலோடையும் அதோடைய வாழ்க்கையோடையும் வந்து நீங்கள் ஒரு பல்லாங்குழி ஆட்டம் தான் ஆடிட்டுருக்குறீங்க. ஸோ இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ இந்த அறிக்கை வந்தாலும் ஒரு ஆறுதலான ஒரு மகிழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன், ஓகேங்களா? மற்றபடி வந்து ஜனவரி 12 வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.